சமூகத்தில் மகிமுடன் விளங்கியதால் மூற்ற பேரின்பமான அலங்காரத்தின் ஆடை அளித்தீரே. இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு பக்கமன் 324 பாடலன் 736
பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய். நாம் இப்பொழுது நற்கரணை பவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அவை முழுவதிலே சிறுவை ஏந்திய சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து பீட சிறுவர்கள் போவார்கள், அதைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகள், அடுத்து இளம்பெண்கள், பெரியவர்கள் என்று சொல்லுவோம். வரிசைக்க முடிந்த அளவு நாம் வரிசை கிரகமாக பாடல் பாடிக்கொண்டு ஜபம் ஜபித்து கொண்டு செல்வோம். இது பராக்குக்கோ பவனிகளை போகும் பொழுது ஊர்க்கதை கதையில் பேசுவதற்கான நேரம் அல்ல. அன்பானவர்கள், அதற்கு எவ்வளவோ நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மணி நேரம் ஏறக்குறைய பவனி ஆண்டவரோடு நம்ம இணைந்து அந்த பிரசன்னத்திலேயே நாம் செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வீதிகளை, நம்முடைய ஊரை ஆசிர்வதித்து வருகிற அந்த முழுமையான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வேலைப்பாட்டிலேயே நம்முடைய காரியங்களையே பற்றி போய்கொண்டிருக்கும் என்றால் அந்த ஆசிர்வாதத்தை நாம் இழந்து போவோம். ஏசா ஆசிர்வாதத்தை இழந்து போனான். ஏனென்றால் அவன் பல காரியங்களிலே கவனமாக இருந்தான், ஏசா இழந்து போனான். ஆனால் யாக்கோப்போ அதை கவனமாக இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே அன்பானவர்களை, ஆண்டவரோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே ஜெபித்து கொண்டு, பாடவில்லை என்றாலும் ஜப உணர்வோடு செல்வோம். அப்படி இப்போ அவனை புறப்படுவோம். அப்படியே சிஸ்டர்ஸ் கொஞ்சம், ஃபாதர்ஸ் கொஞ்சம் அதை லைன் இது பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னால் அப்படியே லைன் பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் டேவிட் வினித் அப்படி கொஞ்சம் முன்னால் போங்க. அந்த புதனன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைங்க இருந்தால் அவங்க பூ போடுறதுக்கு பாருங்க. பாதையிலே வாகனங்கள் இருந்தால் தயவு செய்து வாகனங்களை எடுத்து விடுங்கள். பவனியை பக்தியோடு பவனை வரிசையாக வரிசையாக கொஞ்சம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. சின்ன பிள்ளைங்கள சீக்கிரம் போங்க. பெரியவங்கள அப்படி போயிட்டே இருக்கு. பெண்கள் அப்படி போங்க. வளைவு பிள்ளைங்களாம் முன்னால போங்க. பள்ளியோடுத்து பிள்ளைங்களாம் போங்க. எட்டாம் கிளாஸ், ஒன்பதாம் கிளாஸ், பத்தாம் கிளாஸ், ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை முன்னால போங்க.
உள்ளம் வருகிறது, கர்த்தர் பாதம் தொடுகிறது. என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தி அழுகிறது. உன்னை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உனக்கே கொடுத்து விட்டேன். உனக்கே என்னை கொடுத்து விட்டேன், உனக்கே தேவகுமாரா கேட்கிறதா என் தியானகீதம் கேட்கிறதா. தேவகுமாரா கேட்கிறதா என் தியானகீதம் கேட்கிறதா. இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா. தேவகுமாரா கேட்கிறதா சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார் அகமூறு முனதன்பை புரியாமலே. Thank you.
ஒளி போதும் வாழ்வே, ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவே, மனவாசல் திறந்தே உன் மயமாகுவே. ஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உண்மையன்மை பழுதாகுமே. அனைவரும் நற்கரணை நாதரை நோக்கி திரும்பி நிற்போம். உலகோருக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற திவ்ய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரிற்கு துரோகம் செய்வதற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தனம் உள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானத்திக்கர் என்னும் சம்மனசுக்கள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறைவார்த்தை 34 35 வரை. வாழ்வுதரும் உணவு. ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபம். எங்கு 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று முடிந்த இறைவா, இன்று எங்கள் அமைதிக்காகவும் சமாதான வாழ்வுக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். தினமும் உமது உடலையும் இரத்தத்தையும் நற்கரணை விருந்தில் சுவைக்கும் நாங்கள், நீர் எந்த நோக்கத்திற்காக உமது உடலையும் இரத்தத்தையும் எமக்கு தந்தீரோ அதனை மறந்து எம் சுயநலத்திற்காக எம் உடன்பிறப்புகள், பெற்றோர்கள், அண்டை அயலவர்களோடு உள்ள உறவில் மிரிசல் ஏற்படுத்தி கொண்டு அமைதியை இழந்து தவிக்கின்றோம். பணம், பதவி, பொன்னின் மீது எம் ஆசையை வைத்து உம்மீது உள்ள எம் பற்றை இன்று ஒற்றுமையின்றி அலைகிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்று நற்கரணைநாதரே உம்மை மன்றாடுகிறோம்.
பவனியை தொடர்வோம். கீதம் இசைப்பேன் எந்த நாளும் என் உயிரின் உயிரான சொந்தமே உன் அன்பால் என்னை தேற்றவா புகழ் கீதம் இசைப்பேன் எந்த நாளும் என்னை பிரிந்தாலும் சோர்வில்லை சுகமாய் நான் இருப்பேன் உன்னாலேதான் நீங்காத துன்பம் வந்தாலும் தளர்வில்லை நிலையாய் நான் இருப்பேன் உன்னாலேதான் நாதரை நோக்கி திரும்பி நிற்போம். அளவில்லாத கிருபையும் பொறுமையும் உடைத்தான சர்வேஸ்வரனாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி சிரவணத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம் பகையும் பழி முதலிய சகல அக்கிரமங்களுக்கு பரிகாரமாக பத்திராசருடைய மாறாத சமாதானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுத்திக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு சதா காலமும் ஆரா
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 47-48. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர், வாழ்வு தரும் உணவு நானே. இது கிறிஸ்து வழங்கும் அருள்வாழ்க்கு. ஜபம். நாசரேத்து ஊரில் தச்சு தொழில் செய்து உம் குடும்பத்தை உயர்த்திய இறைவா, இன்று எம் ஊரில் தொழில் செய்யும் அனைவரையும் உம் கையில் ஒப்படைக்கிறோம். எம் ஊரில் வெளியூர்களில் தொழில் செய்யும் எம் பெற்றோர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தம் சொந்த குடும்பத்தை நாட்டை விட்டு கடல் தாண்டி இருக்கும் எம்மவர்களை ஆசீர்வதியும். உம் நற்கருணையின் ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது பொழியும். உம் நற்கருணையின் திடம் அவர்களை ஆட்கொள்வதாக. உம் ஞானக்கதிர்களை அவர்கள் மீது பொழிந்து அவர்கள் பணிபுரியும் இடத்தில் அவர்களை மேன்மைப்படுத்தும். மேலும் இங்கு வேலை வேண்டி வருபவரையும் ஊதிய உயர்வுக்காக ஏங்கி தவிப்போரையும் ஆசீர்வதியும். அவர்களும் மனமுடையாமல் உம்மில் திடம் கொண்டு ஆழ்ந்த விசுவாசம் பெற வேண்டும் என்று நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, வானிலிருந்து இறங்கி வந்தவரே, உயிருள்ளவரே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொன்னவரே, இதோ இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலியிலே உம்மை உட்கொள்வதன் வழியாக உம்முடைய தெய்வ பிரசன்னத்தால் ஊட்டப்படுகிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நிலை வாழ்வை பெறுகிறோம் என்று நம்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிரசனம் நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக. போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பீராக. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை காப்பதாக, வழி நடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே உம்முடைய மேலான பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் அப்பா. இன்று ஆறுதலுக்காய், அமைதிக்காய், சமாதானத்திற்காய் ஏங்குகிற உள்ளங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசனம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசனம் எங்களை தேற்றட்டும் அப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவரே, ஒரு தந்தை சுமப்பது போல நான் உங்களை சுமக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களை தேற்றும், சுமந்து செல்லும், பாதுகாத்து கொள்ளும், அரவணைத்து கொள்ளும். உன்னுடைய அன்பின் அரவணைப்பிலே நாங்கள் நாளும் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். ஆண்டவராயே இயேசு கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பவனியை தொடர்வோம். ஜபவேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஜெபித்திட
எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நற்கரனின் ஆதரை நோக்கி பக்தியோடு திரும்பி நிற்போம். பரிசுத்த சிநேகத்தின் தேவ திருவிய அனுமானமாகிய நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவே, என் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். பாவிகள் தேவருடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல கெட்ட நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தூராசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிறித்தருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தீந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுமிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 53 முதல் 56. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 53 முதல் 56. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொள்வார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஜபம். நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்றொழித்த இறைவா, நோயினால் மருத்துவமனையில் நோயினால் வீட்டிலும் மருத்துவமனையிலும் அவதிப்படும் அனைவரையும் உன் பாதம் தருகிறோம்.
இன்னும் உம் நற்கருணை பவனியில் கலந்து கொள்ளாமல் தவிக்கும் மக்களையும் ஆசீர்வதியும். அறிவியல் கண்டுபிடிப்புகளால் இந்த உலகில் அனைத்தும் எளிதாகிவிட்டன. ஆனால் அவை மனிதனின் ஆயுள் நாட்களை குறைத்துவிட்டது. அத்தோடு சாகும் வரையில் பல புதுவிதமான நோய்களையும் எங்களுக்கு தந்துவிட்டது. உம் உடலையும் இரத்தத்தையும் உண்ணும் நாங்கள் நீர் எங்களுக்கு குணமளிப்பீர் என்ற நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் புகுந்த வேண்டுமென்று நற்கநாதரே உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்கள்லாம் மருத்துவரே, அற்புதரே, அதிசயமானவர்களே, நோய்களையும் பிணிகளையும் குணமாக்குகிறவரே, இதோ உம்மை தேடி வந்தவர்களை, உம்மை தொட்டவர்களையும் நீர் தொட்டவர்களும் சுகமானார்கள் சுவாமி. ஆம் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவ, நீர் குணப்படுத்துகிற ஆண்டவ. மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களையும் ஒரு வார்த்தையினால் சுகப்படுத்திய ஆண்டவ. 38 ஆண்டுகளாய் முடங்கி போயிருந்த முடக்குவாதமற்றவனை உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லி, ஓய்வு நாளிலே சூம்பிய கையனை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொன்ன பொழுது அவன் சுகம் பெற்றான். 18 ஆண்டுகளாய் கூனி போயிருந்த பெண்ணை பார்த்து ஓய்வு நாளிலே நிமிர்ந்து நில் என்று சொன்ன பொழுது நிமிர்ந்து நின்றான். இறந்து போன லாசரின் கல்லறை அருகே லாசரே வெளியே வா என்று சொன்ன பொழுது உயிர் பெற்று எழுந்தான். ஆம் ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் வல்லவர், நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். அப்படியா இந்த நற்கருணை வழியாக உம்முடைய புதுமைகள், உம்முடைய அற்புதங்களை என் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. எங்கள் மத்தியிலே இருக்கிற நோய்களும் பிணிகளும் தீய ஆவிகளும் கட்டுகளும் ஏவுதிகளும் பில்லி சூனியங்களும் செயலிழந்து போவதாக. உம்முடைய அற்புத ஆசிரால் ஆண்டவரே எங்களை நிரப்பும் அப்பா, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும் அப்பா, உம்முடைய தெய்வ பிரசன்ன எங்களை நிரப்பட்டும் சுவாமி. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் சுவாமி, குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை சுகப்படுத்தும், ஆறுதலையும் விடுதலையை தாரும், பாவ மன்னிப்பை தாரும், அற்புத சுகத்தை தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவரே, நன்றி. பவனியை தொடர்வோம். சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
நின்றதென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அனைவரும் நற்கரணியின் ஆதரை நோக்கி திரும்பி நிற்போம். உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற மாசற்ற செம்மறி புருவியாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். திருப்பலி நேரத்திலும் உமது திருசமூகத்திலே பாவிகளாய் சம்பாவிக்கும் அநாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய மரியாதை குறைவான பரிகாரமாக சத்துவர் என்னும் சம்மஸ்மிஸ்கள் தேவரீரை வணங்குகிற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 32-33. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. ஜபம். சிறு பிள்ளைகளை என்னிடம் மறவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று போதித்த எம் இறைவா, இன்று அறிவியல் மோகத்தில் மூழ்கி உள்ள எம் பிள்ளைகளை நீரே தூக்கிவிடும் ஆண்டவரே. கைபேசி என்னும் சாத்தானின் வலையில் சிக்கி தவிக்கும் அவர்கள் தன்னிலே மறந்து தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உணர முடியாமல் இருக்கின்றன. நிலாவை பார்த்து சோறு ஊட்டிய காலம் போய் மொபைலை பார்த்து சோறு ஊட்டுகின்ற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இப்படி வளரும் போதே போனை பார்ப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளான வாய் பேச முடியாமை, ஞாபக மறதி, கவன சிதறல் போன்ற பிரச்சனைகளை நீக்கி தங்கள் பெற்றோரின் சொல் பேச்சை கேட்டு வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல மனிதனாக வாழ வரம் வேண்டும் என்று நற்கருணை நாதரையுமே மஞ்சாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, அழகான உன் கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஆம் ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை காண்பதா நாங்கள் உயிர் வாழ்கிறோம்ப்பா. உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையினால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறீர் சுவாமி. கரம் பிடித்து அழைத்து செல்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலுமா எம் சிறு பிள்ளைகளுக்காய், குழந்தைகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வயதிலே உம்முடைய தெய்வ கிருபையால் ஆண்டவரையும் பிள்ளைகள் திசை மாறி போகாதபடிக்கு நீர் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்பா. நீதிமொழிகள் 16:3 வசனத்தின்படியால் உம்முடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள், அனைத்தையும் வெற்றியாய் முடிக்க செய்வேன் என்று சொன்னவரே, அப்படியா பொறுப்பிலே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. எங்களுக்கு தெரியாதப்பா, நாங்கள் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், படிப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாதப்பா. நீர் அனைத்தையும் அறிந்தவர் சுவாமி. நீரே எங்களை உண்டாக்கியவர் சுவாமி. நீரே எங்களை உருவாக்கியவர் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு தெரியுமாப்பா எங்களுடைய எல்லா நிலைகளும் நீர் அறிவில் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளா, உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, உம் விருப்பத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றும் சுவாமி. மாற்றும் ஆண்டவரே, திசை மாறி போகாதபடிக்கு எம்முடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவர், இந்த வாலிப வயது அது உமக்கு பிரியமான வயதப்பா. ஆண்டவர், இந்த வாலிப வயதிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே திசை மாறி செல்லாதபடிக்கு உம்முடைய அன்பினால் ஆட்கொள்ளப்படட்டும் சுவாமி. உம்முடைய அன்பினால் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவே, உம்முடைய பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம். ஆமென். பவனியை தொடர்வோம்.
அனைவரும் அமர்ந்திருந்தவாறே திருத்தூதர் மடலுக்கு செவிமடுப்போம். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவசனங்கள் 17 முதல். நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுக்குள் தகுதி உள்ளவர்கள் யார் என வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும்
தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் பலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நாம் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டு 2018 செப்டம்பர் மாதம் இந்திய திருச்சபையை ஒரு செய்தி உலுக்கியது. அந்த சம்பவத்தை பலர் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் பார்த்தபோது, உண்மையிலேயே திருச்சபையிலே இருந்த பல பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுத்தது. என்ன செய்தி என்றால், நம்முடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலே ஒரு அருட்சகோதரி அங்கு இருந்த ஒரு ஆயரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் மீது வழக்கு போடப்பட்டது. எனவே இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்ததாக இந்த சம்பவம் வெளியே வந்து கொண்டிருந்தது. எனவே தொலைக்காட்சி பெட்டிகளிலும் தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக இந்த செய்தியை நன்றாக வடிவமைத்து நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக ஒளிபரப்பு செய்தார்கள். எனவே இதை பார்த்தவர்கள் உண்மையிலேயே அவர்கள் என்ன நினைத்தார்கள், நம்முடைய திருச்சபை உண்மையிலேயே அசிங்கப்பட்டு விட்டது, எனவே திருச்சபையிலே வேலிகளே பயிர்களை மேய்ந்து விட்டது என்ற செய்திதான் திருச்சபையிலே அந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பெரும்பாலானோர் இதை பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் உண்மையிலே இந்த செய்தி நமக்கு உண்மையா, அல்லது கொஞ்சம் உண்மை இருக்கிறதா, அல்லது முற்றிலும் ஒரு பொய்யான செய்தியா என்று யாருமே உறுதியாக அறுதியாக இந்த செய்தியை நாம் சொல்ல முடியாது. எனவே இது வந்தது, ஆனால் இதை பார்த்தவுடனே மக்களுடைய கருத்து, மக்களுடைய எண்ணம் என்னவென்றால், நம்முடைய திருச்சபை சீர்கெட்டு விட்டது, நம்முடைய திருச்சபை ஒரு பாவத்திற்குள் விழுந்து விட்டது, இழிவு ஏற்பட்டு விட்டது என்று தான் நினைத்தோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, திருச்சபை எப்போதுமே இழிவுபடுத்தப்படாது, பாவத்திற்குள் உள் ஆகாது, மேலும் யாருமே திருச்சபையை கலங்கப்படுத்த முடியாது. காரணம் ஒன்று, திருச்சபையினுடைய அஸ்திவாரமே புனிதம்தான். இந்த ஒரு உற்பத்தி ஸ்தானம் மூலதனம் என்று திருச்சபையை நாம் பார்த்தால் புனிதத்தை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்டதுதான் திருச்சபை ஒன்று. இதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இரண்டாவது, திருச்சபை உருவான நோக்கமே எதற்காக உருவாகியது? நம்முடைய ஆத்மத்தை புனிதப்படுத்துவதற்காக. நாம் பாவம் செய்கின்ற போது, பாவத்திற்குள் விழுகின்ற போது, ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துவதற்கு, புனித நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திருச்சபை இதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதுதான் இரண்டாவது. மூன்றாவது, திருச்சபையில் இருக்கின்ற திருவருட்சாதனங்கள். இந்த திருவருட்சாதனங்கள் அனைத்துமே ஆண்டவரிடமிருந்து நமக்கு அருள் வாழ்க்கையை பெற்று தருகிறது. எனவே உண்மையிலே இவை நமக்கு மிக முக்கிய பயனுள்ள ஒரு வழிகளாக இருப்பதை மூன்றாவது காட்டுகிறது. நான்காவது, புனிதர்கள். திருச்சபையிலே இருக்கக்கூடிய
புனிதர்கள் நம்முடைய வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டு, முன் மாதிரிகை. எனவே இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்துவார்கள், இயேசுவாகவே மாற்றுவார்கள், பரிசுத்தவான்களாக உருவாக்குவார்கள். எனவே திருச்சபையை எவராலும் இழிவுபடுத்த முடியாது, பாவத்திற்குள் கொண்டு செல்ல முடியாது, ஒரு பாதாளத்திற்குள் கொண்டு தள்ள முடியாது என்பதை நாம் ஆணித்தனமாக சொல்லலாம். எனவே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் யாருக்காக இருக்கிறீர்கள்? பாப்பரசருக்காகவா? இங்கு வந்து கூடியிருக்கின்ற ஞானஸ்தானம் மற்ற திருவருட்சாதனங்கள் பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் யாருக்காக கிறிஸ்தவர்கள்? ஆயருக்காகவா, அல்லது உங்களுடைய பங்கு தந்தைக்காகவா, அல்லது அருட்சகோதரர்களுக்காகவா, அல்லது இங்கே இருக்கின்ற குருக்களுக்காகவா நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு காலம் இல்லை. யாருக்காக நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவருடைய அன்பிற்காக. கடவுளுடைய அன்பு அடிப்படையானது எனது இந்த அன்பிற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது, இதோ இந்த நற்கரணை கதிர்பாத்திரத்திலே வீற்றிருக்கின்ற இந்த நற்கரணை நாதர், பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்காகத்தான் நீங்கள் அனைவருமே கிறிஸ்தவர்களாக இன்று திருச்சபையிலே ஒவ்வொரு பங்கிலேயும் வலம் வருகிறீர்கள் என்பதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. எனவே இன்று பிரசன்னமாக இருக்கின்ற நம்முடைய மத்தியிலே எழுந்திருக்கின்ற இந்த நற்கரணை நாதர் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், சீர்படுத்துகிறார், ஒரு புனித நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவை பிரசன்னமாக நம்முடைய தெருக்களிலே நாம் வாழுகின்ற வீதிகளிலே சுமந்து வந்து நடந்து வந்து இதோ அவருடைய பிரசன்னத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம். எனவே இந்த நற்கரணை நமக்கு உண்மையிலே காட்டுகின்ற அதிசயங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். எனவே பல எண்ணற்ற அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. நற்கரணையை அடிப்படையாக வைத்து, மையமாக வைத்து எண்ணற்ற புதுமைகள் திருச்சபையிலே வரலாற்றிலே நடந்தேறி இருக்கிறது. மேலும் திருச்சபையிலே இந்த நற்கரணை புனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே நற்கரணை காட்டிய புதுமையை அவர்கள் தங்களுடைய கண் முன்பாக கண்டு அதை நமக்கு சான்றுகளாக தருகிறார்கள். எனவே இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஏழு இரகசியங்களை இந்த நாளிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த அளவுக்கு நற்கரணை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமும் ஊற்றமாக இருக்கிறது. நற்கரணை இல்லை என்றால் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லை என்றால் நற்கரணை இல்லை. அந்த அளவுக்கு நற்கரணை நமக்கு மையமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஏழு இரகசியங்களிலே முதல் இரகசியம், இந்த நற்கரணை விஞ்ஞானத்தையும் மனித அறிவையும் தாண்டி நிற்கக்கூடியது. நற்கரணையை புரிந்து கொள்வதற்கு நாம் அறிவியலையோ விஞ்ஞானத்தையோ மனித அறிவையோ கொண்டு சுருக்குகிறோம் என்றால் அந்த புரிதலை உண்மையிலே அது கடவுள் அல்ல. எனவே நம்முடைய அறிவை கொண்டு கடவுளை ஒரு காலம் நாம் புரிந்து கொள்ள முடியாது, மாறாக அதனை தாண்டி நிற்கிறது என்பதை நற்கரணை இன்று உலகுக்கு ஒரு புதுமையால் காட்டியது. அது எங்கு நடந்தது என்றால் இத்தாலி நாட்டிலே லான்சியானா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரிலேயே இந்த புதுமை நடந்தது. என்ன புதுமை என்றால் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற குருவானவருக்கே இந்த நற்கரணையில் உண்மையிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. எவ்வாறு இந்த அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாற முடியும் என்று ஒரு சந்தேக மையம் அவருக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. அவ்வாறு அவர் ஒரு நாள் என்ன செய்தார், இந்த திருப்பலி நிறைவேற்றிய போது அந்த வசீகர நேரத்திலே அந்த ஜபங்களை சொல்லி இதோ உடல் என்று உயர்த்திய போது அந்த அப்பத்திலே 5 சிவப்பு புள்ளிகள் தெரிந்தது. உடனே அந்த குருவானவர் நினைத்தார், இந்த புள்ளிகள் பழைய அப்பமாக இருக்குமோ, ஏதோ ஒரு கரை படிந்ததாக இருக்குமோ என்று நினைத்தார். ஆனால் அந்த அப்பத்தை உயர்த்தி பிடித்துவிட்டு அதை கீழே அந்த தட்டிலே வைத்து முழங்கால் படியிட்டு எழுந்தபோது அங்கே இரத்தம் வழிந்தோடியது. ஆண்டவருடைய இரத்தம் வழிந்தோடிய உடனே அவருக்கு ஆச்சரியம். இந்த அப்பத்தை அவர்கள்
பரிசோதித்து அனைத்தையும் பார்த்தபோது அது ஆண்டவருடைய திருரத்தம் என்பதை அங்கு திருச்சபையே அங்கீகாரம் செய்ததை நாம் பார்க்கலாம். எனவே அந்த குரு அதனை பார்த்து மனமாற்றமடைந்தார். எனவே நம்முடைய அறிவை கொண்டு இது எவ்வாறு மாற முடியும் என்று நாம் ஒரு காலம் நினைக்க கூடாது. எனவே கடவுள் அதை அவருக்கு நேராகவே காட்டியதை நாம் இந்த முதல் ரகசியத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது, நற்கரணை ஒரு திருவழிபாடு, நமக்கு வெளிப்படுத்தும் பல உண்மைகளை, ஆற்றல்களை, சக்திகளை நம்முடைய வாழ்வுக்கு வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு புதுமை கேரளாவிலே அந்த சரட்டா கோணத்திலே நடந்த அந்த புதுமை. 2001 ஏப்ரல் 28 அந்த ஆலயத்திலே அவர்கள் இந்த யூதா ததேயு புனிதருக்கு நவநாள் எடுத்தார்கள். அந்த நவநாள் எடுத்தபோது அந்த நவநாளிலே நற்கருணை ஆசிர்க்காக இவ்வாறு எழுந்தேற்றம் செய்யப்பட்ட இந்த நற்கருணையிலே ஆண்டவர் அவர் தோன்றியதை பார்த்தார்கள். எவ்வாறு என்றால் ஆண்டவருடைய திருமுகம், அந்த திருமுகத்திலே முள்முடி தாங்கியது போல ஒரு உருவம் தோன்றியது. முதலிலே அது தோன்றியது, அது உண்மை புதுமையாக இருந்தது. எனவே அதை தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்தது, அதை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை. எனவே ஆண்டவருடைய அந்த புதுமை ஒரு சில மணி நேரங்கள் தான் நிற்குமே தவிர அது ஒரு நீண்ட நேரத்திற்கு, நீண்ட காலத்திற்கு நாம் எடுத்து செல்ல முடியாது. அது ஒரு பொய்யாக மாறிவிடும். எனவே ஒரு சிறிய நிமிடத்திலே அது நிற்கக்கூடியது. எனவே அவ்வாறு அந்த புதுமையும் ஆண்டவர் இயேசு மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த நவநாளின் போது தான் எவ்வாறு பாடுபட்டு இறந்து முள்முடி தாங்கி சிலுவையை சுமந்து மரிக்கப்பட்டதை இந்த நற்கரணையின் பிரசனத்திலே வெளிப்படுத்தியதை அந்த புதுமை நமக்கு இரண்டாவது ரகசியமாக திகழ்கிறது. மூன்றாவது, நற்கரணை நம்முடைய விசுவாசியினுடைய தளர்ந்து போன வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை, ஆற்றலை தரும். நம்முடைய வாழ்வு எப்போதுமே நல்ல ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு, பக்தியோடு எப்போதும் இருப்பதில்லை. ஏதோ ஒரு காலகட்டத்திலே அந்த விசுவாசம் தளர்ந்து போகும். எனவே இவ்வாறு அந்த தளர்ந்து போகின்ற கிறிஸ்தவ வாழ்விற்கு ஒரு ஊக்கம் ஊட்டக்கூடிய ஒரு சக்தியாக திகழ்வது இந்த நற்கரணை தான். எனவே இந்த புதுமை இத்தாலி நாட்டிலே சியன்னா என்ற இடத்திலே நம்முடைய கன்னிமெரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த பங்கிலே நல்ல ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு விசுவாசம் தளர்ந்து போனது. மிகவும் சிறப்பாக பங்கெடுப்பார். அவர் நற்கரணின் மீது ஆழ்ந்த பக்தியும் விசுவாசமும் கொண்டு வழிபாடுகளை பங்கெடுத்த ஒரு விசுவாசிக்கு தளர்ந்து போய் அவன் திருடனாக மாறிவிட்டான். அவன் அந்த திருப்பலியை பங்கெடுத்த போது அந்த திருப்பலியிலேயே அவர்கள் பயன்படுத்தி அந்த நற்கரணை பாத்திரம், குருவானவர் நன்மை கொடுக்க கொண்டு வரக்கூடிய நற்கரணை பாத்திரம் ஒருவர் தங்கத்தால் செய்து காணிக்கையாக கொடுத்திருந்தார். எனவே இது தங்க பாத்திரத்தை தான் திருட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருப்பலி முடிந்தது, அனைவரும் வீட்டிற்கு சென்றார்கள். இவர் ஆலயத்திற்குள் ஒளிந்து தங்கிக் கொண்டு இரவிலேயே நற்கரணை பெட்டியை திறந்து அந்த தங்க பாத்திரத்தை ஆண்டவருடைய திருவுடலோடு எடுத்து தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே இருந்த ஒரு இருட்டான அறை, அங்கு அனைத்து பழைய ஜாமான்களையும் போடக்கூடிய இடத்திலேயே அந்த பாத்திரத்தை மறைத்து வைத்தார். மறைத்து வைத்து அந்த அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்தார். அந்த அறையானது மிகவும் பிரகாசமாக எரிந்தது. இவ்வளவு வண்ண விளக்குகள் போட்டால் கூட அந்த பிரகாசம், வெளிச்சம் வராது. ஆனால் உள்ளே மிகப்பெரிய வெளிச்சத்தை பார்த்து இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த அறையிலேயே எந்த விளக்குகளையும் நாம் போடவில்லை, எவ்வாறு வெளிச்சம் வருகிறது என்று திறந்து பார்த்தபோது அந்த நற்கருணை பாத்திரம் திறந்து ஆண்டவருடைய திருவுடல் அந்த நற்கருணையிலிருந்து வெளிச்சம் பிரகாசித்ததை பார்த்து அவன் ஓடி போய் முழங்கால் படியிட்டு அதை வணங்கி அதை எடுத்துக்கொண்டு அங்கேயே ஒப்படைத்து விட்டான். எனவே இந்த புதுமையும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. எனவே அந்த அளவுக்கு இந்த திருடனுடைய, கள்வனுடைய மனத்தை மாற்றியதை, அந்த நம்பிக்கை தளர்ச்சியை போக்கி அவனுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இது மூன்றாவது ரகசியம்.
நான்காவது நற்கரணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் சிகரமுமாக இருக்கிறது. இது போலந்து நாட்டிலே சோக்கல்கா என்ற ஒரு பங்கு உண்டு, அங்கு அந்தோனியார் ஆலயம். இந்த போலந்து நாட்டிலே இந்த அந்தோனியாருடைய ஆலயத்திலே அந்த மக்கள் அனைவருமே ஒழுங்காக பங்கெடுப்பதில்லை. அவர்கள் திருப்பலிக்கு வந்தாலும் எந்த ஒரு பக்தியும் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் அங்கு மக்கள் குறைய காணப்பட்டார்கள். மக்கள் குறைந்து எண்ணிக்கை குறைந்து கொண்டே போனது திருப்பலியில் பங்கேற்பவருடைய எண்ணிக்கை. ஒரு நாள் அந்த குருவானவர் என்ன செய்தார், மிகச் சிறப்பாக ஒரு திருப்பலியை நிறைவேற்றினார். அந்தோனியாருடைய திருவிழா அன்று அந்த திருப்பலியை நிறைவேற்றிய போது அந்த பீடத்திலிருந்து அந்த நற்கருணையானது பீடத்திலிருந்து தரையிலிருந்து தரைக்கு விழுந்தது. பீடத்திலிருந்து உடனே தரைக்கு விழுந்தவுடனே அந்த அப்பத்திலிருந்து இரத்தங்கள் வழிந்தோடின. எனவே இதை பார்த்த உடனே மக்கள் அந்த பீடத்தை சூழ்ந்து கொண்டார்கள். மேலும் இந்த செய்தியானது அந்த பங்கிலே வெளியே மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, நன்றாக பங்கெடுக்காத கிறிஸ்தவர்களுக்கும் போய் சேர்ந்து அவர்களும் அந்த ஆலயத்திற்குள் வந்து அதை வணங்கி உண்மையிலே அதிலிருந்து அனைவருமே மிகச் சிறப்பாக பங்கெடுக்கும் கிறிஸ்தவர்களாக மாறியதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஊற்று மையமும் நற்கருணைதான் என்பதை நற்கருணை புதுமை வழியாக இங்கு எடுத்துரைத்ததை நாம் இந்த நான்காவது இரகசியத்திலே பார்க்கிறோம். ஐந்தாவது, நற்கருணை நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு வற்றாத ஒரு கிரியா ஊக்கியாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த புதுமை நற்கருணை புதுமை அல்லாது ஒரு நற்கருணை புனிதரிடமிருந்து பார்க்கலாம். பல புனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அன்னை தெரசா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நற்கருணுடைய புனிதையாக திகழ்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புனித அன்னை தெரசா கொல்கத்தா நகரத்தில் அங்கே இருந்து என்ன செய்தார், அந்த நகரத்தில் அனாதை பிள்ளைகளுக்கும் மேலும் அங்கு முதியவர்கள் மேலும் யாரும் பார்க்காத மக்களை இவள் சுமந்து கொண்டு வந்து அவர்களுக்கு உணவு வழங்குவதிலே அவளுக்கு சிக்கல் ஏற்பட்டது. எனவே போதிய பொருளாதாரம் இல்லாமல் உணவு பொருட்கள் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது ஒவ்வொருவரையும் அணுகி சென்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவூட்டினார். எனவே அடுத்த நாளைக்கே அவளுக்கு பணம் பொருளாதாரம் இருக்காது, ஆனால் அடுத்த நாள் விடிந்தபோது அனைவருக்கும் உணவு கொடுத்தாள். எனவே அவளுக்கு உதவியவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வாறு இந்த புனிதைக்கு மட்டும் எந்த பணமும் அவர்கள் வங்கியிலோ எந்த அவருடைய இடத்திலோ இல்லாமல் எவ்வாறு இதை அவர்களுக்கு கொடுக்க முடிகிறது என்று பல பேர் அவரிடம் கேட்டபோது அந்த அன்னை தெரசா என்ன செய்தார், அவர்களை அழைத்து தன்னுடைய சிற்றாலயத்திலே வீற்றிருந்த நற்கருணைநாதரை காட்டி இவர்தான் எனக்கு உணவூட்டுகிறார், இந்த மக்களை பாதுகாக்கிறார் என்பதை அவர்களுக்கு எடுத்து எம்பினார். எனவே நற்கருணை உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை வற்றாமல் வளப்படுத்தும் என்ற இரகசியத்தை இந்த நற்கருணை புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆறாவது, நற்கருணை ஒரு ஒப்புரவின் அடையாளம். நம்முடைய உறவுகளை சரி செய்து நம்முடைய உறவை வளப்படுத்தும் ஒரு நற்கருணையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இது போர்ச்சுக்கல் நாட்டிலே ஒரு குடும்பத்திலே நடந்த நிகழ்வு. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு எப்போதுமே பிரச்சனை. எனவே கணவன் திருப்பலியிலே பங்கெடுக்க மாட்டான், மனைவி நல்ல நன்றாக பக்தியோடு வழிபாடுகளை பங்கெடுப்பாள். எனவே கணவன் அவளை அனுமதிப்பதில்லை, நீ ஏன் ஆலயத்திற்கு செல்கிறாய், வீட்டிலே எவ்வளவு வேலை இருக்கிறது, இதை நீ பார்க்காமல் ஏன் நீ ஆலயங்களுக்கு ஆலய வழிபாடுகளே நிகழ்வுகளிலே நீ கலந்து கொள்கிறாய் என்று இந்த கணவன் மனைவியை ஒவ்வொரு நாளும் அடித்து அவளை கஷ்டப்படுத்தினான். உடனே இந்த மனைவிக்கு ஒன்றுமே எவ்வாறு தன்னுடைய கணவனை திருத்தலாம், அவனை எவ்வாறு ஆண்டவருக்குள் நாம் கொண்டு வர முடியும் என்று சிந்தித்து கொண்டே இருந்தபோது ஒரு திருப்பலியிலே பங்கெடுத்த போது குருவானவர் நற்கருணையை வாங்கிய போது தன்னுடைய நாக்கிலே வாங்கி அதை என்ன செய்தால், தன்னுடைய கர்ச்சீப்பிலே மறைத்து வைத்து கொண்டு இதை எப்படியாவது தன்னுடைய கணவனுக்கு நாம் எது எந்த உணவு பொருளிலே கலந்து கொடுத்து அவன் மனமாறுவான் என்ற ஒரு நற்கநிலையை அதை மறைத்து கொண்டு வந்தாள்.
இதை கணவன் பார்த்தான். திருப்பலி முடிந்த பிறகு மனைவி வந்த விதத்தை பார்த்து சந்தேகப்பட்டு, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறார், என்ன மறைத்து வைத்திருக்கிறார் என்று அவளிடமிருந்து அந்த கர்ச்சிப்பை பிடுங்கிய போது, இது நற்கரணையை நீ ஏன் கொண்டு வந்திருக்கிறார் என்று அந்த நற்கரணை அவன் எடுத்து அதை உடைத்த போது ஆண்டவருடைய இரத்தம் அதிலிருந்து வழிந்தோடியது. எனவே இதை பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம். எனவே ஆண்டவருடைய இரத்தம் வழிந்தோடி விட்டது. எனவே அந்த இரத்தத்தை பரிசோதித்த போதும் இது ஆண்டவருடையது என்பதை திருச்சபை அங்கே உறுதிப்படுத்தியது. எனவே இது ஆறாவது புதுமை. எனவே ஒருவன் மாறுவதற்கு, ஒரு ஒப்புரவு அடைவதற்கு வழிகாட்டியதை நாம் பார்க்கிறோம். ஏழாவது, இந்த இறுதி இரகசியம், நற்கரணை சக்தியின் உற்பத்தி ஸ்தானம், நமக்கு சக்தியை ஆற்றலை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இது 1996 அர்ஜென்டினா நாட்டிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த நிகழ்வு என்னவென்றால், இந்த நற்கரணை திருப்பலி நிறைவேற்றிய போது அந்த இருந்த நற்கரணையிலேயே அந்த இரத்தம் வழிந்தோடியது. எனவே இதை இந்த இரத்த இந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சோதித்து பார்த்தபோது அங்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதன் மிகவும் துன்பப்பட்டு அடிபட்டு அவன் கஷ்டப்பட்டு இறந்திருக்கிறான், அந்த அவனுடைய விலா பகுதியிலேயே ஒரு ஈட்டி குத்தி இருப்பதை அவர்கள் உறுதி செய்தார்கள். எனவே இந்த ஆண்டு இந்த புதுமையை யார் அங்கீகாரம் செய்தார் என்றால், தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்றைய அர்ஜென்டினா அந்த நாட்டிலே அந்த இடத்திலே அவர் பேராயராக பணியாற்றிய போதுதான் இந்த புதுமை நடந்தது. அவருடைய காலத்தில்தான் இது அங்கே அங்கீகரிக்கப்பட்டது. எனவே இந்த நற்கருணையானது உண்மையிலே அவர்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்ததை அந்த நாட்டு மக்கள் உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்முடைய மத்தியிலே எழுந்திருக்கின்ற உண்மையிலே இந்த நற்கருணை ஏதோ உண்மையிலே நாம் என்ன செய்கிறோம், ஒரு பக்தியோடு பரவசத்தோடு பார்க்கிறோமா, அல்லது நமக்கு இது ஒரு வாடிக்கையான ஒரு உணவாக மாறிவிட்டதா என்று உண்மையிலே நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் பிறந்த போதே அவருடைய பிறப்பு இது நமக்கு காட்டியது. ஆண்டவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து அவரை தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். ஏன் ஆண்டவரை ஒரு தொட்டிலே கிடத்தி இருக்கலாம், அன்னை மரியாளுடைய மடியிலே கிடத்தி இருக்கலாம், சூசையப்பர் தன்னுடைய மடியிலே தாங்கி இருக்கலாம், ஆனால் அவரை தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று சொல்லும்போது அவர் உலகத்தின் ஆன்மீக உணவாக வந்திருக்கிறார். எனவே நம்முடைய ஆன்மீகத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பதற்கு, ஆன்மாவை பாதுகாப்பதற்காக அவர் ஆன்மீக உணவாக வந்திருக்கிறார் என்று அவருடைய பிறப்பிலேயும் சொன்னார். இறப்பிலேயும் கல்வாரியிலே தொங்கிய போது அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்ததை உண்மையிலே இன்றைய நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிரசனம் உண்மையிலே நம் அனைவரையுமே புனிதத்தால் நிரப்புகிறது. எனவே நாம் ஆழ்ந்த விசுவாசமும் பக்தியும் கொண்டு இந்த நற்கருணை புதுமைகள் நமக்கு காட்டுகின்ற இந்த இரகசியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை புனிதமடைந்து நாம் இந்த நற்கருணையை மையமாக கொண்டு வாழ்ந்து ஆற்றலையும் சக்தியையும் அனைத்தையும் பெற்று மகிழ நாம் அருள் வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கி, சர்வ வல்லவர் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்றுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஏன்னா முழந்தால் படி இருக்க கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவே என்று நம்முடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு இருங்கள். அந்த அற்புதம் நம் மத்தியிலே கடந்து வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஆம் ஆண்டவரே, உம்மிடமிருந்தே எனக்கு உதவி வரும். நீர் சர்வ வல்லவர், நீர் அற்புதத்தின் ஆண்டவர்,
நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன், எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஒன்பதாம் நாள் திருவிழாவிலே இந்த பவனியிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை திடப்படுத்திய உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மக்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராய் சொல்லி ஆசீர்வதிப்பீராக. பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா. பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணப்பா. நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் நாங்கள் எங்களை யார் ஆசீர்வதிப்பா? நீர் எங்களுக்கு உதவவில்லை என்றால் ஆண்டவரே எங்களுக்கு வேறு யார் உதவுமார்? உம்முடைய ஆசீர்வாதக்காக ஏங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, மலைகளை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம். எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி உண்டு. உம்மிடமிருந்தே எங்களுக்கு ஆறுதல் உண்டு. உம்மிடமிருந்தே எங்களுக்கு அடைக்கலம் உண்டு. உம்மிடமிருந்தே எங்களுக்கு தேற்றுதல் உண்டு. ஆமா ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதிங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. இதோ திருமண தடைகள் நீங்கட்டும். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த திருமண காரியங்கள் நடைபெறும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே இளைய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். திருமணமாயும் 5-6 ஆண்டு ஆனவுடனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மன வருத்தத்தோடு இருக்கிற அந்த தம்பதியர்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. விசேஷ வீடுகளுக்கு போகும் பொழுது அம்மா உனக்கு பிள்ளைகள் எத்தனை, உனக்கு குழந்தைகள் எத்தனை என்று கேட்கும் போது ஏங்கி கூணி குறுகி தவிக்கிற அந்த தம்பதியரை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயு சுவாமி. ஆண்டவரே நீர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறேன். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே எத்தனையோ தம்பதியர்கள் ஜெபிக்கும்படியா கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபிக்கும்படியா கேட்ட ஒவ்வொரு தம்பதியர்களுக்காய் ஜெபிங்க. உங்களுடைய உறவுகளில் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களிடம் இருக்கலாம், ஆண்டவரிடம் கேளுங்க. ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். நம்பிக்கையோடு ஜெபிங்க. இயேசு வல்லவ, இயேசு அற்புத அரிய காரியங்களை செய்கிறவ, எல்லா தடைகளையும் எல்லா கட்டுகளையும் எடுத்து மாற்றுகிறவ, அவர் வல்லவ, வல்லவ. இயேசுவே, இயேசுவே இந்த வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. என் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே ஈசாக்கின் கைவேலைகளுக்கு 100 மடங்கான ஆசீரை கொடுத்தது போல என் பிள்ளைகள் செய்கிற எல்லா தொழில் முயற்சிகளும் வியாபாரங்களும் 100 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படும். அன்றாடம் கூலி வேலை செய்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரின் நீர் கண்ணோக்கி பாருப்பா. அவருடைய வாழ்க்கையிலும் வாழ்வு வளம் பெறட்டும் சுவாமி. இதோ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னவரே, அப்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயரட்டும், உயர்த்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே. இதோ இந்த தமிழக மக்களை குறிப்பாக தண்ணீர் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே வானம் திறக்கட்டும் அப்பா, வானம் திறக்கட்டா. ஆண்டவரே நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரே இந்த தண்ணீர் பஞ்சம் தீர வேண்டும் சுவாமி. ஆண்டவர் தமிழகத்தை மாட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த தண்ணீர் பஞ்சம் தீர வேண்டுமா? ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறப்பா. நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரை விவசாயம் செழிக்கும்படியாக, தண்ணீர் பஞ்சம் தீரும்படியாக, நிலத்தடி நீர் உயரும்படியாக கிருபை செய்வீராக. உம்முடைய பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அனைத்தை காண்கிற தேவன் சுவாமி.
மக்களுடைய துன்பங்களை வேதனைகளை காண்கிற தேவன். அன்னை இஸ்ரவேல் மக்களுடைய அப்பா வேதனைகளை நான் காண்கிறேன், அவருடைய துன்பங்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் வடிக்கிற கண்ணீரை நான் காண்கிறேன், அழுகுரலை நான் கேட்கிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே என் மக்களுடைய கஷ்டங்களை பாருமப்பா, என் மக்கள் படுகிற துன்பங்களை பாரும் சுவாமி, மனதுருகும் ஆண்டவரே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிருமப்பா ஆண்டவரே, என் தமிழக மக்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, அல்ல மழையை கொடுத்து விவசாயி செழிக்கும்படியாய் ஆசீர்வதிப்பிராக, ஆசீர்வதிப்பிராக, ஆசீர்வதிப்பதே எனக்கு விருப்பம் என்று சொன்னவரே, அப்படியாக பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும் சுவாமி, அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே ஜெபிங்க, அப்படியே நன்றி செலுத்துங்க, எத்தனை தேவைகளோடு இருக்கிறீங்க, நோய் பிணிகள் தீரணும், கஷ்டம் கடன் பிரச்சனைகள் தீரணும், துன்ப துயரங்கள் மாறணும், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் கடந்து வரணும், உலகம் தர முடியாத அமைதி, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவன், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய பங்கிலே அப்பா சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் அப்பா, சமாதான தலைப்பிள்ளைகள் வாழ்க்கை நிரப்பப்படட்டும் அப்பா, நிரப்பப்படட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப்பா, நன்றி நன்றி, அடியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, அடியே முழந்தால் படியிடுங்க, ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார், ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நம்மை காண்கிறார், ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவன், ராக்கேலாதே என்று சொன்னவன், நம் கண்ணீரை காண்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார், நம் வேதனைகளை எடுத்து மாற்றுவார், நம்முடைய துன்பங்களை எடுத்து மாற்றுவார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க, அது பார்த்துவே குருட கூப்பிட்டார், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமே என்று கூப்பிட்ட பொழுது இயேசு நின்றார், அற்புதம் செய்தார், இன்றைக்கு நீ இயேசுவை கூப்பிடு, இயேசப்பான் கூப்பிடுங்க, இயேசப்பான் கூப்பிடுங்க, எல்லா நாமம் இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கட்டும், இயேசுவே 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 அப்பா, இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, எங்களை குணப்படுத்துங்கப்பா, நோய் பிணிகள் மாறட்டா, நோய் பிணிகள் மாறட்டா, பிள்ளி சூனிய கட்டுகள் விலகட்டா, ஏவுதல்கள் எல்லா தீமைகளும் விலகி போகட்டும், ஆசீர்வதியோ, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, அப்படியே நன்றி செலுத்துங்க, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி இயேசுவே சொல்லுங்க, நன்றி செலுத்துவது மகாபரிச்சமா, நீ நன்றி செலுத்த நன்றி செலுத்த, அவருடைய வல்லமை நம்மை நிரப்போ, அவருடைய வல்லமை நம்மை நிரப்போ, இரத்த போக்கினால் வருந்தியப்பேன், 12 ஆண்டுகளாய் வருந்தியப்பேன், இயேசுடைய ஆடையின் விளிம்பை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டது, அதே வல்லமை, அதே வல்லமை நற்கருணையிலிருந்து புறப்பட்டு வருகிறது, நற்கருணையிலிருந்து புறப்பட்டு இந்த மைதானம் முழுவதுமாய் கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மீதும் அப்படி வல்லமை இறங்குகிறது, அப்படி வல்லமை இறங்குகிறது, நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. குடும்பங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாகவும், குடும்ப சமாதானமும் ஞானத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மரிச்சிக்கப்படுவதாக, உடைய ராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Thank you.
பாடுவோமாக. சர்வீஸ்ராய்ந்தவியப்புக்குரியவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடனவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அன்புக்குரியவர்களே, சற்று அமருங்கள். அன்புக்குரியவர்களே, ஒன்பதாம் நாள் திருவிழா மிக சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கின்றது. நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வீதிகளிலே எடுத்து வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீடுகளையும் நம்முடைய வீதியையும் நம்முடைய ஊரையும் நிரப்பும்படியாக அழைத்து வந்தோம். ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார், அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம். ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் விதமாய் நம்முடைய ஊரிலே இறங்கியிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து தலைமையேற்று நற்கரணை பவனியை தலைமையேற்று வழிநடத்திய தந்தை உவரி திருத்தலத்தின் அந்தோனியார் ஆலய திருத்தலத்தின் அதிபர் தந்தையாகவும் உவரி பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தந்தை டொமினிக் அருள்வளன் அவர்கள் கடந்த ஆண்டுகளிலே பல முக்கியமான பங்குகளிலே பணியாற்றியவர்கள். பல பிரச்சனையான இடங்களிலெல்லாம் சென்று பணியாற்றி சிறப்பான பணியாற்றிய தந்தை அவர்கள் இப்பொழுது உவரியின் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக இரண்டாவது ஆண்டு நடத்தி செல்கின்றார்கள். ஆகவே தந்தை அவர்களை அழைத்த பொழுது மனம் வந்து வருகை தந்தார்கள். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாகவும் குறிப்பாக ஒன்பதாம் நாள் திருவிழா மக்களின் குடும்பங்களின் சார்பாக இந்த நூல் ஆடையை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எழுந்திருங்க. இந்த நாளிலுமாக நற்கருணையுடைய ஏழு இரகசியங்கள் என்ற தலைப்பிலே
நற்கருணை காட்டிய அற்புதங்கள், அது உண்மை, அது நம் கண்களுக்கு வியப்பு, ஆனால் அது உண்மை என்பதை ஆணித்தரமாக நிகழ்வுகள் வழியாக, உண்மை நிகழ்கள் வழியாக நமக்கு எடுத்து சொன்னவர்கள் தோமையார்புரம் பங்கு தந்தை லிபோன்ஸ் பிரதீப் அவர்கள். ஆகவே பிரதீபன் அவர்கள், லிபோன்ஸ் பிரதீபன் அவர்கள். ஆகவே இந்த நாளிலுமாய் அருமையான மறை உரையாற்றிய தந்தை அவர்களுக்கும் நாம் கரங்களை எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே அதிகமான குருக்கள் அருள் சகோதரர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படியே நாம் பார்ப்போம் என்றால் பகுதியிலே இருக்கின்ற அருள் தந்தை சேவியர் அவர்கள் கூட்டப்புலி பங்கின் உதவி தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எலும்புனா தான் போட முடியும், யாருன்னு தெரியாமல் போயிடும். அடுத்தபடியாக நம்முடைய பக்கத்து பங்கு தலைமை தாய் பங்கு வடக்கங்குளத்தின் உதவி பங்கு தந்தை வினோத் வினீத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்றையை தெரிவித்துக் கொள்வோம். பெருமணலின் பங்கு தந்தை அருள் தந்தை டேவிட் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மன்னார்புரத்தின் பங்கு தந்தை அருள் தந்தை சகாயராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்கின்ற நம்முடைய அருள் தந்தை வில்பிரட் அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலுமாக நம்முடைய பனகுடி பள்ளிக்கூடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியராக புதிதாக வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை அருள் சகோதரர் அந்தோனிசாமி அவர்களுக்கும் இந்த நூலாடை அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய அந்த மடத்தினுடைய தலைமை சகோதரராக இருக்கின்ற சகோதரர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து கூட்டப்பணையின் பங்கு தந்தை பிரைட் மச்சாட் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சகோதரர் ஞானம் முன்னே மேலே வாங்க. சகோதரர் ஞானம் அவர்களுக்கும், பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரர் ஞானம் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாடல்களை இணைந்து இசைத்து கொண்டிருக்கின்ற தந்தை ராஜன் அவர்களுக்கு, ராஜன் அவர்களுக்கு நாம் இந்த நூலாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, கொஞ்சம் பாதை விடுங்க, சிஸ்டர்ஸ் எல்லாரும் வரணுமா? ஆகவே சிஸ்டர்ஸ் உபரியிலிருந்து அருள் சகோதரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். கூத்தங்குழியில் இருந்து அருள் சகோதரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அடுத்து இங்கே பார்க்கின்ற பொழுது பனகுடி காவல் கிணறு வடக்கன்குளம் மற்றும் வடக்கன்குளம் ஆஸ்பத்திரியில் இருந்தும் பனகுடி சென்ட் ஆன்ஸ் பள்ளிக்கூடத்தில் இருந்தும் சகோதரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைத்து சகோதரிகளுக்கும் நாம் இந்த நூலாடை அணிவிப்போம். யார்கிட்டயாவது மொத்தமாக கொண்டு போய் அப்படியே போட்டாலும் சரிதான். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் எழும்பிக்கிறங்க, அப்போ தான் அடையாளமாக தெரியும் கூட்டத்துக்குள்ளே. ஏன்னா இப்போ எல்லாரும் சிஸ்டர்ஸ் சில மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க, மக்களும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாம் கையில் கொடுத்துருங்க, போய் யாராவது நேரத்தை பொண்ணன கருதி எல்லாரும் சீக்கிரம் வாங்க, மொத்தமாக வாங்க. யாராவது ஒரு சிஸ்டர்ஸ் கையில் கொடுங்க, அவ்வளோக்கு போங்க போங்க, அப்படியே போங்க, வேகமாக அவ்வளவுதான். வெரி குட், கைதட்டுங்க உற்சாகமாக, கரங்களை தட்டி அருள் சகோதரிகளுக்கு அப்படி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து கூத்தன்குழியின் உதவி தந்தை கின்பன்ட் அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும் இல்லை அவங்களுக்கு போட்டிருங்க. தந்தை கின்பன்ட்டை தேடின, எங்கள் மேடையில் தேடினேன் காணலை. அவர் பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு தந்தைக்கு பாதுகாப்பாக உட்கார்ந்துருக்கிறாங்க. தந்தை கின்பன்ட் அவர்களுக்கும் அப்படி நூடாலை அணிவிப்போம். கரங்களை தட்டி
அந்த சைடில் போகலையே சின்ன பிள்ளை, அந்த பக்கம் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வாங்கல. வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஒன்பதாம் நாள் திருவிழாவை சிறப்பித்த குடும்பங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் கரங்களை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் நம்முடைய பத்தாம் திருவிழா திருப்பலியானது காலையில் 6 மணிக்கு நடைபெறும். வாழ்க 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 வாழ்க. ஒரு சில அறிவிப்பு, அந்த சவுண்ட் சர்வீஸில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற துறை அவர்களுக்கு, துறையில் திறமைசாலி என்றால் நான் முன்னே செல்வன் செட்டிலிருந்து உபரிக்கெல்லாம் வந்து அங்கே செட்டு செஞ்சிருக்கிற வந்திருக்கிறார்கள். ஆகவே அருமையான சகோதரருக்கும் பாராட்டுக்கள். அடுத்த அன்புக்குரியவர்களே, இன்று அனைவருக்கும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லைட்டோட காற்றோட்டமாக உள்ளூர் மக்களும் இருந்து வெளியூர் மக்களையும் போர்டிங் பிள்ளைகள் அவர்களை முதலிலே நாம் அனுப்ப வேண்டும். ஆகவே அவர்களுக்கு பிறகு நம்ம உள்ளூர் மக்கள் மெதுவாக 6:30 சாப்பிடும், 12 மணி வரை உட்காருவோம். 11 மணிக்கு சப்பரமா? எத்தனை மணிக்கு சப்பரப்ப தேர்? எத்தனை மணிக்கு? 10:30? 11 ஆகிறதா? 11 மணிக்கு தேர் பவனி வந்தாலும் காலையில் 6 மணிக்கு திருப்பலி. புதுநன்மை பிள்ளைகள் 2 பேர், நம்முடைய எல்லா பணிகளையும் இந்த 10 நாட்களுமே ஓடி ஆடி சிறப்பாக செய்த நம்முடைய உபதேசியார் அந்தோன்பிக்கல் அவர்களுக்கும் இந்த நூலாடை அணிவிக்கப்படுகிறது. நவமணியார் அவர்களுக்கும் நூலாடை அணிவிக்கப்படுகின்றது. ஆகவே புதுநன்மை பிள்ளைகளோடு பெற்றோர்களும் வந்து அமர வேண்டும். வீட்டில் இருந்து பாய் ஒன்று கொண்டு வாருங்கள். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். கீழே உட்கார முடியாதவங்களுக்கு பக்கத்தில் சேர் போட்டுக்கலாம். மற்றபடி பிள்ளைங்களும் புதுமை பிள்ளைகளும் பாய் போட்டு அமர்ந்து பெற்றோரோடு வந்து நற்கருணை வாங்க வேண்டும். எல்லா பெற்றோர்களும் பாவ சங்கீதனம் பண்ணியிருக்கீங்க என்று நம்புகிறேன். இறைவனை நம்புவது போல இதையும் நான் நம்புகிறேன். ஏனென்றால் 2 நாட்களாக உங்களுக்கு குருவானவர் பாவ சங்கீதனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் எத்தனை ஆண்கள் தப்பி ஓடினாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நம்புவோம், நம்புவோம், நல்லது நடக்கும் என்று. ஆகவே அன்பானவர்களே, நாளை சரியான நேரத்திலே நாம் திருப்பலிலே பங்கு பெறுவோம். அன்பானவர்களே, இந்த ஒளிபரப்பானது நாகர்கோயில் கோட்டார் பகுதிகளில் இருந்து பனகுடி வரையிலே லைவ் போய்கிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் சேனலில் 138வது நம்பர் நமக்கும் வரும், நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம். 138வது நம்பரில் லைவில் போகும். அதுக்காக பூசைக்கு வராமல் லைவில் பார்த்துட்டு உட்காந்துடாதீங்க. யாருக்காவது வெளியூர்கள் சொல்ல வேண்டுமென்றால் நாகர்கோயிலில் உள்ளவர்களுக்கு காலையில் 6 மணி அந்த திருப்பலி 138வது சேனல் இது ஒளிபரப்பாகப்படுகின்றது. ஆகவே அதனையும் பார்க்க உங்களுடைய உற்றார் உறவினருக்கு வர முடியாதவர்களுக்கு தகவல் கொடுங்க. குறிப்பாக கோட்டார் நாகர்கோயில் பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏறக்குறைய 3 லட்சம் பேர் உள்ள கேபிள் கனெக்ஷன் உள்ள இடம். ஆகவே அத்தனை பகுதிகளிலும் இது ஓடிக்கொண்டிருக்கும், பார்க்கிறவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதப்படை புகழ் பரப்ப இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பனகுடி வரையிலே ஓடும், அதுக்கு அங்கே போகும்போது அது திருநெல்வேலி ஆகி விடுகிறது. ஆகவே அன்பாடுகளை நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்கள், அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் மீண்டுமாக கரவுளை எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இப்பொழுது உணவுக்கான நேரம். முதலிலே சொன்னது போல வெளியூரில் இருந்து வந்திருக்கிற மக்களுக்கும், நம்முடைய வடக்கங்குளம் ஆர்ப்பணத்திலிருந்து வந்திருக்க பிள்ளைகளுக்கும் முதலிடத்தை கொடுத்து நாம் உதவி செய்வோம். அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்கள் சீக்கிரம் போங்க, அதுக்கான தயாரிப்புகளை ஏற்பாடு செய்யுங்கள். நன்றி.
பிதாவின் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.